சேனல் நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஸ்பைசியான அதோட டேஸ்டியான சிக்கன் சுக்கா வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். அரை கிலோ சிக்கன், சின்னதாக கட் பண்ணி வச்ச ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாவை நடுவில் கீறி வச்சுக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலையலை, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ண கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாய் வச்சுக்கலாம். அதில் நம்ம ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம், பட்டை, மிளகு, பெருஞ்சீரகம், ஜீரகம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதக்காதீங்க, கசக்கும். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்படி நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். கடாய் எடுத்துக்கோங்க, கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னு நம்ம கருவேப்பிலையை போட்டுடலாம். கூட நம்ம சின்னதாக வெட்டி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கி வரும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு உள்ளது சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா சிக்கன் அதில் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதான் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி சிக்கன் நல்லா வேகிறதுக்கு மூடி வச்சுக்கோங்க. பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா வத்தி நம்மளோட டேஸ்டியான சுக்கா ரெடி ஆயிட்டு. கடைசியாக நம்ம கார்னிஷ் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நம்மளோட டேஸ்டியான சிக்கன் சுக்கா வறுவல் ரெடி ஆயிட்டு. இதை நீங்கள் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ரியாஸ் கேலரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.